ஹாய் டியூட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு டியூஸ்டே. இன்னைக்கு மார்னிங் எழும்போதே செம்ம மழையாக இருந்தது. இன்னைக்கு எங்கன்னா வீட்டில் போக முடியுமான்னு கூட தெரியலை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இட்லி ஊற்றிட்டு புதினா துவையல் அரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையிலேயே பீன்ஸும் கட் பண்ணி வச்சுட்டாங்க பொரியல் செய்யலாம்னு. இன்றைக்கி டியூஸ்டேன்றதால சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தேன், பட் ஆனால் மழை விடுற மாதிரி தெரியலை. ஸோ இன்றைக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணியாச்சு, சரி குக்கிங் வேலையாச்சும் முடிக்கலாம், ஈவினிங் போக முடியுதான்னு பார்க்கலான்னு சொல்லி லன்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு இருக்குது. ஸோ ஒரு ஆனியன் கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் விட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியாச்சு. 6-7 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம். 2 கேரட், 10 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து புதினா சட்னி, காலையில் இட்லிக்கு செஞ்சது. இப்போ வெஜிடபிள் ரைஸுக்கும் இதே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இலக்காய் 4, பிரியாணி இலை 3, இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா அது 1-3, இந்த பூ 2, பட்டை 2 எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். லவங்கம் 4 லவங்கம் எடுத்திருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா 2-3 மினிட்ஸ் குக் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா இலை, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். எல்லா மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்கும் போது அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கொதி வர்றதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு இன்னும் தேவை இருக்குன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்குது, இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம். இப்பயும் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் க்ளோஸில் விடலாம். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ திரும்ப பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி தவாவை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அப்புறம் இந்த பாத்திரத்தை அதுக்கு மேலே வச்சுடுங்க. இப்போது தவா மேலே அந்த பாத்திரத்தை வச்சாச்சு. ஃப்ளேமும் ரொம்ப ஸ்லோவாக எரியணும், ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கணும். ஆல்ரெடி இதில் நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுடுறேன்.
5 to 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாப்பாடெல்லாம் வெந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடை எல்லாம் கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டாங்க அம்மா. அன்னைக்கு ஃபுல் டே மழை வந்துட்டே இருந்தது. வீட்லேயும் காய்கறி இல்லாததால் அன்னைக்கு மழை இருந்தாலும் பரவாயில்லன்னு அம்மா மழையிலே போய் பச்சைப்பட்டாணி, காலிஃப்ளவர், அவரைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஈவினிங் டீ இல்லைன்னா காஃபி போடுறதுக்கு பால், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உப்புக்கல்ல பொரி. தக்காளி ஆல்ரெடி இப்போ மழை வந்திருக்கிறதால தக்காளி ரேட்லாம் அதிகமாகும். இப்போவே 1 கிலோ 50 ரூபாய், அதனால் 3 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தம்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரஸ்க்கு கேட்பான் இல்லை பிஸ்கெட் சாப்பிடுவான். ஸோ ரஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அரிசி டிஃபனுக்கு ஊற வைக்கிறதுக்கு உளுந்து இல்லை, உளுந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். தட்டில் போட்டு சாப்பிட்றோம், வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஆல்ரெடி மார்னிங்கே புதினா துவையல் அரைச்சிருக்காங்க. ஸோ புதினா துவையல் சைடிஷாக வச்சு சாப்பிட்றோம். புதினா துவையலை எடுத்து அந்த சாப்பாடுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பப்பப்பப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்னு மட்டன் சூப்பு வாங்கிட்டு வந்திருக்கான். தோசை செஞ்சு காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு, குருமா குழம்பு வச்சு தோசைக்கு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் 6 o'clock மேலே சுட்டுக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருந்துச்சு. பாராசிட்டமால் ஊற்றுனேன், அப்போ கூட சரியாகலை. அதனால் இனிமேல் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே உள்ளே போனோடனே சுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆஸ் யூஷுவல் போனாலே ஆன்டிபயோட்டிக், பாராசிட்டமால், கோல்டுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக விட்டமின் சி சிரப் கொடுத்துருக்காங்க இம்யூனா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் எதுவும் சாப்பிடாததால் பாலை காய்ச்சி பாலை குடிக்க வச்சுட்டு இந்த மருந்து ஊற்றலான்ட்டு எடுத்தோன்னா அப்படி அழுகிறாரு. எப்படியோ ஒரு வழியாக அவருக்கு மருந்தெல்லாம் ஊற்றிட்டு தூங்க வச்சாச்சு. எனக்கு தாங்க தூக்கமே வரலாம், அவனுக்கு உடம்பு சரியில்லைனாவே தூக்கமே வராது எனக்கு. எல்லா அம்மாக்களும் இப்படி தான்னு எனக்கு தெரியும்.